தனோஷேபம் டு வணக்கம் வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டினீங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனிதர்களிடம் கேட்கக்கூடாத கேள்விகள் என்ன, அந்த கேள்விகள் கேட்பதால் நமக்கு தீய கர்மாக்கள் ஏன் சேர்கின்றது என்பதை பற்றி இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் பார்க்க போறோம். அன்பார்ந்த அடியார்களே, முதலில் திருமணம் ஆகாத அடியார்களிடம் சென்று திருமணம் சார்ந்த கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆக அப்படி கேட்பதால் அவர்கள் மனம் நோகம் கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழல் நிகழ்வதால் அந்த நிகழ்வினுடைய காரணத்தினால் கேட்கக்கூடிய அடியார்களுக்கு அவர்களினுடைய மனதினுடைய தாக்கத்தினுடைய காரணத்தினால் தீய கர்மாக்களை சுமக்கக்கூடிய சூழல் நேர்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய அடியார்களிடம் சென்று குழந்தைகள் சார்ந்த கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆக இப்படி கேட்பதாலும் தீய கருமாக்கள் அந்த கேள்விகள் கேட்கக்கூடிய அடியார்களை சூழ நேரிடும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, யாரிடமோ அவர்கள் செய்யும் தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ சம்பளம் சார்ந்த கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆக இது போன்ற கேள்விகள் கேட்பதாலும் அவர்களினுடைய மனம் நோகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய காரணத்தினாலும் கேள்விகள் கேட்கக்கூடிய அடியார்களை அந்த தீய கருமாக்கள் சூழ்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, வண்டி வாகனங்கள் இல்லாத அடியார்களிடம் சென்று அந்த கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆக இது போன்ற கேள்விகள் கேட்பதாலும் அந்த கேள்விகள் கேட்கக்கூடிய அடியார்களை தீய கருமாக்கள் சூழ்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, வீடு மனை இல்லம் சொத்து சார்ந்த கேள்விகளை அது இல்லாமல் இருக்கக்கூடிய அடியார்களிடம் கேட்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆக இது போன்ற கேள்விகள் கேட்டாலும் தீய கருமாக்கள் அவர்களை வந்து அடையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அப்படியா பார்த்தோம்னா, கணவன் மனைவி சார்ந்த கேள்விகளையும் அவர்களினுடைய அனுமதி இல்லாமல் கேட்டால் அந்த கேட்கக்கூடிய அடியார்களுக்கு தீய கருமாக்கள் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, ஒருவரினுடைய குடும்ப சிக்கல்கள் தெரிந்தும் அதே கேள்விகளை அதே நபரிடம் திரும்ப திரும்ப கேட்டு அந்த நபரினுடைய மனதை நோகடிக்கக்கூடிய செயல்களை செய்தாலும் அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய அடியார்களை தீய கர்மாக்கள் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, ஒருவர் செய்யும் தர்மத்திற்கு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி கேட்கக்கூடிய அடியார்களையும் தீய கர்மாக்கள் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அன்பார்ந்த அடியார்களே, யார் மனதையும் நாம் வருத்தப்பட வைக்காமல் நோகடிக்காமல் நாம் கேள்விகளை கேட்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக, இது போன்ற கர்மாக்கள் எப்படி ஒருவரை வந்து அடைகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். ஆக ஒருவரை நாம் துன்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய செயல்களையோ சிந்தனைகளையோ நாம் செய்யக்கூடிய காரணத்தினால் அவர்களினுடைய அந்த மன குமரலாகப்பட்டது கண்களின் மூலமாக அதிர்வு அலைகளாக வெளியேறும். ஆக அந்த அதிர்வு அலைகள் சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து அடையும். ஆக இவ்வாறு அந்த அதிர்வு அலைகள் ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு செல்கின்றது. ஆக நம்மளுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் தூய்மையாக வைத்து கொண்டால் இது போன்ற தீய கர்மாக்கள் நம்மை வந்து அடையாது என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நம சிவாயம்.